ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டே லஞ்ச் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீக் டேஸில் வந்து எல்லா வேலையும் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேல என்னோடய வீட்டில் இருக்கவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. ஆரன் அட்ரியன் அப்புறம் அவங்க அப்பா எல்லாம் என்னோடய வேலைங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் நான் வந்து நாங்கள் எப்படி வந்து சாட்டர்டே வந்து எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இன்றைக்கி நான் என்ன சமைச்சேன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வந்து கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு, எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் மண்சட்டி பானையில் மொச்சப்பயிறு, காரமணி அப்புறம் காய்கறிகள்லாம் போட்டு கருவாடு குழம்பு தாங்க செய்கிறேன். நான்வெஜ் வந்து இந்த மாதிரி மண்சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புக்கு ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன், நான்வெஜ்ஜுக்குன்னு ஒன்று வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இன்றைக்கி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 20 பல்லி சின்ன வெங்காயத்தை சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேங்க. பக்கத்துலேயே வந்து மொச்சப்பயிரும் காரமணி பயிரும் வெந்துட்டுருக்கு. இது வந்து நேற்று நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். இப்போ காலையில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதே மாதிரி கருவோடும் கொஞ்சம் வித வெதப்பான சுட தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. அப்போது க்ளீன் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து எந்த கருவாடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் நான் நெத்திலி கருவாடுகள் தான் செய்வேன். இன்றைக்கி வந்து கடைக்கு போகிறப்ப நெத்திலி கருவாடு இல்லைங்க, அதனால் வந்து நான் இந்த கருவாடு வாங்கிட்டு வந்தேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 20 பல்லு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து நம்ம வதக்கி எடுக்கலாங்க. எத்தனை பேருக்கு கருவாடு பிடிக்கும்னு சொல்லி, கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் எந்தெந்த கருவாட்டில் வந்து நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நான் நெத்திலியில் தான் முக்கால்வாசி செய்வேன். இது வந்து ஐல மீன், இது ஐல மீனில் வந்து இது கருவாடாக இருக்குது. இதுவும் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இங்கே முக்கால்வாசி வந்து நெத்திலி கருவாடு தான் இருக்கும், அதில் வச்சு செய்வாங்க, செம்மையாக இருக்கும். அப்படியே நான் சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா துணிகளெல்லாம் காய வச்சுட்டாங்க. சிங்கப்பூரில் நான் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும், இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி எடுத்து காய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஸ்டாண்டு மாதிரியும் இருக்கும், அதில் நிறைய வந்து வெயில் படாது, உள்ளரவே அங்கே காய வைக்கிற மாதிரி இருக்கும் கேட்டுக்கு வெளியில். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி வெளியில் தான் வந்து காய வைப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வெயிட்டை தூக்கி வைக்கிறது. அதனால சாட்டர்டே சண்டேயில் இந்த வேலையை மட்டும் என்னோட ஷேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஏடியன் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன், அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஷேர் பண்ணலை. ஆரன் வந்து அவனோட வேலையை பார்த்துட்டு இருந்தான், ஏடியன் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து ஒரு 10 பல்லி பூண்டு, அதில் பாதி அளவுக்கு இஞ்சி வந்து நல்லா இடித்து வச்சுட்டாங்க. இதை வந்து வெங்காயம் வதங்கின பிறகு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதையும் வதங்க விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வந்து நம்ம இடித்து போட்டோம்னா அதோடய சுவை வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது நல்லா இது பண்ணிட்ட பிறகு ஒரு 3 நல்லா பழுத்த தக்காளி வந்து சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பெரிய தக்காளி இருந்தால் 2 போதும், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளியும் நல்லா சிறுசாக கட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா வந்து வதங்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா வந்து 2 ஸ்பூன் மிளகாயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தனியா பொடி 1 ஸ்பூனு, சீரகப் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேங்க. அதுக்குள்ளே வந்து மொச்சப்பயிரும் காராமணி பயிரும் வெந்துருச்சு, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம வந்து 2 முறை சால்ட் போட்டுட்டோம் பயிரில் ஒரு வாட்டி, அப்புறம் வெங்காயம் போடும்போது சால்ட் போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது நம்மளால், இல்லைனா கூட கடைசியில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா வந்து காய் வந்து இப்போ வேகணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இன்னும் கூட தண்ணி ஊற்றி இந்த காய் நல்லா ஒரு 1/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் வந்து ஊற வச்சுட்டேன் சுட தண்ணியில், அதனால் அதோட ஃப்ளஷ்லாம் லைட்டாக வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கருவாடு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியல. நெத்திலி கருவாடு தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஐல மீனாக வந்து நான் எடுத்து குழம்பு அப்புறம் வறுத்துருக்கேன். கருவாடு வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், இதில் நிறைய முள் இருக்குங்க, அதனால இந்த கருவாடு வாங்கினீங்கன்னா பார்த்து செய்யுங்க. இதில் வந்து நிறைய முள் இருந்துச்சு. இப்போ வந்து காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க, அதோடு வந்து புளியை வந்து சேர்த்துக்கலாம். புளி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சாச்சு. இதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வந்து காய் வேகட்டுங்க. இப்போ வந்து ஒரு
பாதி அளவுக்கு வந்து மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபுல்லாமே கட் பண்ணோம், எல்லாம் வந்து கட் பண்ணதுமே எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாங்காய். கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலலாம் மாங்காய் வச்சு செய்யும் போது சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் கொடுங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எப்படியும் நாளைக்கு சண்டே, நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, அதுக்கப்புறம் கருவடைலாம் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அந்த குழம்பு மட்டும் மேலே படுற மாதிரி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. எப்பயும் வந்து சாட்டர்டே சண்டேயில் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து என்னோட ஷேர் பண்ணிப்பாங்க. வீக் டேஸில் பசங்கள் ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக கிளம்பிடுவாங்க, மதியமும் வந்து வீட்டுக்கு லேட்டாக வந்தாங்கன்னா ரொம்ப டயர்டாயிருவாங்க சாப்பிட்டுட்டு. ஃப்ரூட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக நிறைய வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால சாட்டர்டே சண்டேயில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை வந்து தூவிட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான், சுவையான நல்லா மொச்சப்பயிரெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சாட்டர்டே வந்து எங்களுக்கு சிம்பிளாக கருவாட்டு குழம்பு, இதோட எக்கு வந்து நான் பாயில் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு பழம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. எப்பவுமே காரமாக சாப்பிடும்போது சூப்பராக ஒரு பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பசங்களும் வந்து லீவ் டைமில் அதனால் வந்து சாப்பிட்ருவாங்க டிவி பார்த்துட்டு. இப்போ வந்து நம்மளோட சேனலை முதல் யாராவது பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் போடுறதுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாட்டர்டே லன்ச் வந்து சுட சுட சாதத்தோட கருவாட்டு குழம்பு, மொச்சப்பயிரெலாம் போட்ட கருவாட்டு குழம்பு, எக்கு பாயில்டு தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து நம்ம நாளைக்கு வச்சு சாப்பிடும் போதும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி சாட்டர்டே வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டா சண்டே காலையில் டிஃபனுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு நாள் நைட்டு தங்கி நெக்ஸ்ட் டே சாப்பிடும் போது இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சுவை வந்து இதில் ஊறி சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சமையல் வீடியோ, அப்புறம் சிங்கப்பூரில் இருக்க நிறைய சில பிளேசஸ்லாம் வந்து அப்படி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபேமிலியில் வந்து நாங்கள் எப்போ சிங்கப்பூருக்கு வந்தோம், அப்புறம் வந்து எங்களோட வேலை என்ன, நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் பசங்க என்ன படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து சொல்லலைங்க அந்தளவுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ போடணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வர வீடியோஸில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் எப்போ சிங்கப்பூர் வந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.